இணக்கமான தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சுதந்திர காற்றை சுவாசிக்கும் எனது அருமை உடன்பிறப்புகள் அனைவருக்கும் ஜனவரி 26 சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். கேக்குது, நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. அட லூசு பையில, ஜனவரி 26 சுதந்திர தினடா குடியரசு தினம்னு நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே கேக்குது. சுதந்திர தினம் எப்படி குடியரசு தினமா மாற்றப்பட்டுச்சு அப்படின்ற வரலாறு தான் நம்ம இங்க வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரலாறை கொஞ்சம் முன்னோக்கி பாத்துருவோம். அதாவது, ஒரு போர்த்துகீசிய மாலுமி கப்பல் வழியா வாஸ்கோடகமான்ற பேர்ல நம்ம இந்தியாவுக்குள்ள நுழையிறான். இந்தியாவுக்குள்ள இருக்கிற செல்வங்களையும் வளங்களையும் பார்த்துட்டு எப்படியாவது இந்தியா கூட வாணிபம் செய்யணும்னு முடிவு பண்றான். அதுக்கப்புறம் போர்த்துகீசியர்கள் அங்கிருந்து கொண்டு வந்து இங்க வாணிபம் செய்யறான். இவனை தொடர்ந்து பிரெஞ்சு மாதிரி டச்சு இந்த மாதிரி பல பேர் வராங்க. அதே மாதிரி வெள்ளையனும் நம்ம நாட்டுக்குள்ள நுழையிறான். வெள்ளையன் நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நாட்டுல மன்னர்கள் ஆட்சி நடந்துட்டு இருக்கிறத அவன் நல்லா புரிஞ்சுக்கிறான், கிளவரா யோசிக்கிறான். இந்த மன்னர்கள் ஆட்சி எல்லா இடத்துலயும் சிறு சிறு பகுதிகளில் நடந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் கூட நெருக்கமான உறவை ஏற்படுத்திக்கிட்டா எப்படியாவது நம்ம ஒன்றிணைச்சு அடிமைகளாக்கி இவங்களை ஆட்சி செய்ய முடியும்னு அவனுக்கு அப்ப தோணி இருக்கு. அதையே தொடர்ந்து அந்த ஆட்சியும் ஆரம்பிக்கிறான், நம்ம அடிமைகளாக்குறான். கிட்டத்தட்ட 200 வருஷமா நம்ம அடிமைகளாவே வச்சு ஆட்சியும் செய்யறான். இதையெல்லாம் பார்த்த மக்கள் கொதிச்சு ஏறாங்க. எப்படியாவது நமக்கு சுதந்திரம் வேணும்னு பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அதுக்கு பல தலைவர்களும் முன்னெடுத்து அவங்களுக்கு வந்துட்டு போராட்டங்களுக்கு கை கொடுக்குறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு காங்கிரஸ் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க, கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. இந்த இயக்கம் நிறைய பல விஷயங்களை, போராட்டங்களை முன்னெடுக்குது. அதாவது ஒத்துழையாமை இயக்கம், சத்திய உப்பு சத்தியாகிரக இயக்கம், அதுக்கப்புறம் சட்டமறுப்பு இயக்கம், இந்த மாதிரி பல இயக்கங்களை முன்னெடுத்து போராட்டங்கள் நடத்திட்டு வருது. இதெல்லாம் பார்த்து பயந்து போன பிரிட்டிஷ்காரன் இதுக்கு மேல உங்ககிட்ட என்னால போராட முடியாது, ஸ்ட்ரகிள் பண்ண முடியாதுன்னு 1947 August 15 நம்ம கிட்ட சுதந்திரத்தை கொடுத்துட்டு அப்படா எங்களை விட்டுருங்க சொல்லி பயந்து இங்க வந்து ஓடி போறோம். இதுதான் நமக்கு தெரிஞ்ச வரலாறு. இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு தான் இன்னைக்கு நம்ம முன்னோக்கி பார்க்க போறோம். அதாவது 1929 நாம சொன்ன மாதிரியே ஏற்கனவே வந்துட்டு பல போராட்டங்கள் மக்கள் முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க, பல தலைவர்கள் அதை வந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப 1929 டிசம்பர் மாசம் லாகூர்ல ஒரு மாநாடு நடக்குது. அதாவது அகில இந்திய மாநாடு நடக்குது. அந்த அகில இந்திய மாநாட்டோட முக்கிய தீர்மானமா என்ன நிறைவேற்றப்படுதுன்னா, பூரண சுயராஜ்யமே எங்களது உடனடி லட்சியம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. இந்த தீர்மானம் எப்படி செயல்படுத்த போறோம், எங்க எப்படி அப்படின்றத காந்திஜி முடிவெடுப்பாருன்னு அந்த மாநாட்டுல முழு மனதா எல்லாரும் வந்து நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறம் காந்திஜி இந்த மாதிரி எப்படி யோசிக்கலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல, அதே சமயத்துல அங்க பெரிய போராட்டம் நடக்குது. ஏன்னா பொருளாதாரம் வந்துட்டு மந்தநிலை ஏற்பட்டு மிக கொடுமையான வறட்சிக்குள்ள மக்கள் உட்படுத்தப்படுறாங்க. இதனால பல போராட்டங்கள் நடக்குது, பல இடங்களில் வன்முறைகள் கட்டவிழ்க்கப்படுது, பல இடங்களில் தீவிரவாத இயக்கங்கள் உருவாகுது. இந்த மாதிரி நேரத்துல நம்ம வந்துட்டு சட்டமறுப்பு இயக்கத்தை உருவாக்கணும் அப்படின்னா, இந்த சட்டமறுப்பு இயக்கம் பெருசா வந்துட்டு ஒரு பிரச்சனை உருவாக்கிறோம், இது வந்துட்டு தீவிரவாதத்தை தூண்டுற மாதிரி போயிருன்னு சொல்லி காந்திஜி ரொம்ப யோசிக்கிறாரு. காந்தி யோசிச்சதுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வர்றாரு. அதனால 1930 அதாவது ஜனவரி 26 ஒரு முடிவு செய்யறாரு. 1930 ஜனவரி 26 சுதந்திர தினமா நம்ம பிரகடனப்படுத்துறோம். இந்த நாளை அமைதியான முறையில நம்ம எல்லாரும் கொண்டாடணும்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. இந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸார் எல்லாருமே ஊர்ல பல இடங்கள்ல பல மக்கள் மத்தியில இந்த விஷயத்த சொல்லி மக்கள்கிட்ட வந்துட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. அப்போ மக்கள் எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. அதாவது, 4 திசைகள்ல இருந்தும் எங்களை கஷ்டப்படுத்துற, எங்களை துன்புறுத்துற, எங்களோட செல்வங்களை சுரண்ட, எங்களோட இறையாண்மையை எங்க நாட்டை மதிக்காத ஒரு ஆட்சிக்கு கீழே நாங்க இருக்க மாட்டோம், அப்படி இருந்தா அது எங்க நாட்டுக்கும் எங்க நாட்டு மக்களுக்கும் செய்யற துரோகம் சொல்லி அந்த இடத்துல ஒரு தீர்மானத்துக்கு உறுதிமொழியும் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும்போது பல போராட்டங்களும் பல பிரச்சனைகளும் நடக்குது. அதுக்கப்புறம் தான் நமக்கு 1947 August 15 சுதந்திரமும் கிடைக்குது. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் காந்திஜியும் அந்த நேரு அப்போ இருந்தவங்களும் யோசிக்கிறாங்க, எப்படியாவது அந்த ஜனவரி 26 முதல் சுதந்திர தினமா நம்ம அறிவிச்சிருந்தோம்ல, அதை நம்மளோட நினைவு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஜனவரி 26 குடியரசு தினமா நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லி காந்திஜிக்கு அப்பவே ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 1949 நேருவோட மினிஸ்ட்ரியில ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. அதுல அடுத்த வருஷம், அதாவது 1950 ஜனவரி 26 இருந்து இங்க குடியரசு தினம் அப்படின்னு ஒரு தினம் கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை ஏற்படுத்துறாங்க. இதுல, அதாவது உலக நாடுகள் எல்லாமே ஒரு சுதந்திர தினால கொண்டாடிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம வருஷத்துக்கு 2 நாட்கள் கொண்டாடுறோம், ஒரு சுதந்திர தினத்தையும் ஒரு குடியரசு தினத்தையும் கொண்டாடுறோம். இந்த குடியரசு தினத்துலதான் நம்ம வந்துட்டு நம்ம நாட்டோட பெருமை, நம்மளோட ஆயுத பலம், அதுக்கப்புறம் நம்மளோட படை பலம், அதுக்கப்புறம் நம்ம நாட்டோட கல்ச்சரு, நம்மளோட இறையாண்மை, இதையெல்லாம் வந்துட்டு பறைசாற்ற மாதிரி பல உயரிய விருதுகள் வழங்குற நேரம், இதெல்லாத்தையும் நம்ம குடியரசு தினத்துல தான் கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு உலகிலேயே நிலப்பரப்புல 4வது இடத்துல இருக்கும் மக்கள் தொகையில, கிட்டத்தட்ட 337 கோடி மக்கள் தொகையில 2வது இடத்துல இருக்கும். இன்னைக்கு எதுவுமே வந்துட்டு பொருட்கள் வாங்குற இடத்துல 4வது நிலையில இருக்கதா சொல்லப்படுறோம். இந்த மாதிரி பெரிய சுதந்திரத்தை காற்று சுவாச்சிட்டு இருக்கிற நம்ம இது சாதாரணமா கிடைச்சிக்கல அப்படின்றது, கிடைக்கல அப்படின்றத நம்ம உணரணும். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்ணணும்னு நினைச்சேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம், அதாவது வரலாறு அப்படின்றது நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். எப்படி இந்த குடியரசு தினம் உருவாச்சு, இந்த குடியரசு தினத்தை எப்படி கொண்டாட ஆரம்பிச்சோம், இந்த குடியரசு தினத்துக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏன் சுதந்திர தினம்னு நான் சொன்னேன், வாழ்த்துக்கள் சொன்னேன் அப்படின்றத இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுதந்திரத்துக்கும் கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சுதந்திர தினம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். அதாவது 1929 ஏற்படுத்தின அந்த தீர்மானத்தைப்படி 1930 சுதந்திர தினமாக உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1949 அதை பிரகடனமாக உருவாக்கி 1950 நம்ம முறையாக குடியரசு தினமாக மாற்றி அந்த நாளை கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். ஜனவரி 26 இந்த மாதிரி கிட்டத்தட்ட இப்போ நம்ம 71வது குடியரசு தினத்தை கொண்டாட போகிறோம் நாளைக்கு காலையில். எல்லாருக்கும் என்னோட குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நம்ம சுதந்திர இந்தியா சுதந்திர காற்று தொடர்ந்து சுவாசிப்போம். நம்ம நாட்டுக்கு நம்ம முடிஞ்ச நல்ல விஷயங்களை செய்வோம். நம்ம மக்களை ஒருங்கிணைப்போம். எப்பவும் அன்போட வாழும் அண்ணன் தம்பிகளா. ஜெய்ஹிந்த்.